வணக்கம். என்னுடைய வணக்கம். என்னுடைய படம் சுந்தரபாண்டியன் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த வெற்றியை கொடுத்த தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறது வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் பிரபாகரன் இயக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. வெரி மச் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்வேன். இந்த படத்தில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வாங்க. சுந்தரபாண்டியன் சசிகுமார் சாருடைய நாலாவது படம், ஒரு ஹீரோ நடிக்கிற நாலாவது படம். என்னுடைய ஃபஸ்ட் மூவி இது. நான் சசிகுமார் சார்கிட்ட வந்து கோடக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். சுந்தரபாண்டியன் வந்து யதார்த்தம் மீறாத ஒரு கமர்ஷியல் படம். படத்தில் வந்து நட்பு இருக்கும், காதல் இருக்கும், குடும்பம் இருக்கும், பாசம் இருக்கும், துரோகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. படத்தோட வந்து இந்த ஒரு 2.5 மணி நேரம் படத்தோட பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே அவ்வளோ இதாக ட்ராவல் ஆயிடுவீங்க. இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக படம் இருக்குது அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து சொல்ல வந்தது என்னென்னா, யாருமே வந்து வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கிடையாது, சூழ்நிலை தான் ஒரு மனசை வந்து தீர்மானிக்குது யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். நட்பும் சரி காதலும் சரி வாழ்க்கையில் பிரிக்க முடியாத இருவேறு பக்கங்கள், அதை தான் அது ஸ்கிரிப்டோட பேஸாக எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நட்புனாவே சசிகுமார் சார் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் எனக்கு நான் சார்ட்டே இருந்ததுனால எனக்கு அவரை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. படம் வந்து பெரியவர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் தொடர்ந்து எல்லாரும் பார்க்கணும். தேங்க்ஸ். வணக்கம். நான் விஜய் சேதுபதி. நானும் சுந்தரபாண்டி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ஆல்மோஸ்ட் லைக் நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம். பட் டைரக்டர் சொல்லும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னார். படம் முடிச்சு பார்க்கும்போது எனக்கே அது ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுக்குது. அண்ட் ஆடியன்ஸ் வந்து அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தியேட்டரில் என்னை அடிக்கும்போது அவங்க கத்துறது எனக்கே ஃபஸ்ட் டைம் பண்ணுற நெகட்டிவ் ரோல். ஸோ நான் எப்படி இருக்கும்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் படத்தோட வெற்றிக்கும் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த ஆடியன்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். திஸ் இஸ் மை செகண்ட் மூவி இன் தமிழ். ஆனால் அது முதல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் ஆஸ் அ நியூ ஃபேஸ் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு சசி சார் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ். அப்புறம் பிரபு சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முதல் படம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் பண்ண படம், அது ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் படம் போய் பாருங்க, தியேட்டரில் போய் பாருங்க. நான் இனிகோ பிரபாகரன். வணக்கம். இந்த சுந்தரபாண்டியன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் பிரபாகரன் சார், தயாரிப்பாளர் அண்ணன் சசிகுமார் சார், ஹீரோ அவர் தான். அவங்களோட ஆக்ட் பண்ணி அவங்க படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இதோட நான், விஜய் சேதுபதி, அப்புக்குட்டி, சூரி, நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறோம். ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் நேம் வந்து அறிவழகன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ யூஸ்வலாக எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்னா ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு போவாங்க அப்படின்னு இல்லாமல் என்னோட கேரக்டர் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நான் ஒரு பொண்ணை பார்ப்பேன், அவள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறது, லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம், இந்த இதுதான் அந்த ஸ்கிரிப்டோட என்னோட கேரக்டரோட இது. ஸோ ஒரு அழுத்தமான கேரக்டர் அப்படிங்கிறனால இமீடியட்டாக ஓகே கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்லி இது பண்ணும். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லணும். தேங்க்ஸ். வணக்கம். பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் சவுந்தரராஜா. நான் சுந்தரபாண்டியில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது என்னோட 7வது படம். பட் இதில் தான் எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் மூணு பேருக்கு நன்றி சொல்லுவேன். ஒன்று வந்து இந்த படத்தோட இயக்குனர் பிரபாகரன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று இந்த படத்தோட தயாரிப்பாளர் சசிகுமார் அண்ணன், அவருக்கு நன்றி. இன்னொன்று இந்த படத்தோட தயாரிப்பாளர் அசோக் அண்ணன், அவருக்கு நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேசிக்கலி கூத்துப்படுற ஆர்டிஸ்ட். நான் எப்போவுமே ஒரு படி மேலே தான் நாங்கள் நடிப்போம், ஏன்னா ஸ்டேஜில் நடிக்கிறது. இங்கே நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா அவங்க யதார்த்தத்தை தான் ரொம்ப விரும்பினாங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பிகேவன்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் அப்புக்குட்டி பேசுகிறேன். சுந்தரபாண்டியன் படம் பார்த்தீங்கன்னா அப்புக்குட்டி, யார் அப்புக்குட்டியா இல்லை வேற யாருமா அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய கேரக்டர் இருக்கும். என்னென்னா என்னை டோட்டலாக ஒரு கெட்டப்பே மாற்றி, என்னை அப்புக்குட்டினா இது அப்புக்குட்டி மாதிரி தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு பிரபாகரன் சார், டைரக்டர் பிரபாகரன் சார் வந்து என்னை உருவாக்கியிருக்காரு. இதில் வந்து ஒரு புது முயற்சி தான், நான் பண்ணாத ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ரோல்னே சொல்லலாம். நான் அவங்களோட ஓப்பனாக சொல்கிறேன், நெகட்டிவ் கலந்த ஒரு காமெடி தான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு புது முயற்சி. அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் பிரபாகர் சார் தான்.
என்னுடைய புது முயற்சி ஒவ்வொரு படத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த படத்துல இந்த புது முயற்சி வந்து என்னையே நான் வந்து டப்பிங் பேசும்போது நானா அப்படிங்கிற மாதிரி பாக்குற அளவுக்கு என்ன வந்து உருவாக்கியிருந்தாங்க அந்த படத்துல. இந்த புது முயற்சிக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். சுந்தரபாண்டியன் படம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேரக்டர் எப்படின்னு ரசிப்பீங்க. ஒரு கதையிலையும் ஒரு திருப்பமான ஒரு கேரக்டரா இருக்கும். நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம், எதிர்பார்த்து மக்கள் எல்லாருமே ரசிக்கிற படமா இருக்கு. இந்த நேரத்தில் உங்க நேரத்தை எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சுந்தரபாண்டியன் ஒரு ஒரு மிக நல்ல படத்தில் நான் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் என்ன சொல்கிறது, எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. டைரக்டர் பிரபாகரன் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர் எடுத்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் கூட இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டீமே வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறதுக்கு, நான் ஸ்டாப்பாக ஒரே ஷெட்யூல் எடுத்து முடித்தாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா படம், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது ஒரு தியேட்டரில் பார்க்கும்போதும் எனக்கு நல்ல ஃபீட்பேக்கு. ஹீரோ சசிகுமார் சார் இதில் வந்து அவர் பண்ண படங்கள்ல இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக சொன்னால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருக்கு படம், நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ். பிகைண்ட்வுட்ஸ் வணக்கம். நான் என்ஆர் ரகுநந்தன், சுந்தரபாண்டியன் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. ஸோ 4 சாங்குமே ஒவ்வொரு ஜானரில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 4 சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக், ஒரு பெப்பிக் கைண்ட் ஆஃப்ல ஒரு சாங் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு டுயட்டு, அப்புறம் ஒரு ஃபாலோ சாங் மாதிரி ஒரு சாங் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சாங். இப்போ எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா ஒவ்வொரு ஜானரும் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா பிகினிங்கில் ஒரு கொஞ்சம் ஒரு த்ரில்லராக இருக்கும், அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் கைண்ட் ஆஃப்ல ஆர்ஆர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆர்ஆர் வந்துட்டு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக சென்டிமெண்டல் ஓரியன்டாக போகும். அந்த 7 and 8 அந்த எபிசோடு கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். ஸோ அந்த சீரியஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேல்டு ஸ்டாண்டர்டாக ஒரு ரிதம் ஓரியன்ட் வச்சு, அதுக்கப்புறமா சம் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய யூஸ் பண்ணி ஆர்ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், இன்னைக்கு பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு வந்து டைரக்டர் பிரபாகரன் சார் இருக்கும் அண்ட் கம்பெனி ப்ரொடக்ஷன் சசிகுமார் சார் இருக்கும், நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுந்தரபாண்டியன் படத்தினுடைய எடிட்டர் பேசுகிறேன். என் நேம் டான் பாஸ்கோ. இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரொம்ப சூப்பர் ஹிட்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படம் எடிட் பண்ணக்கூடிய டைமில் நாங்கள் அந்த ஆன் ஸ்பாட் ஃபுல்லாக எடிட் பண்ணோம். எடிட்டிங்கில் எங்கேயுமே எஃபெக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நல்ல கட் டு கட்லேயே இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். இதுவரை எந்த எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஹிட்டுக்கு பிகினர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். தேங்க்யூ.